கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஜூலை 12. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்திலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 20:31. இந்த உலகத்தின் ஆவி, மாமிசம், சாத்தான் ஆகிய இவைகளை நாம் வெல்லுகின்ற ஒரே வழி விசுவாசம்தான். நமக்கு முன்பாக சுவிசேஷத்தின் நாயகராக ஆன மேசியாவான இயேசுவை மையமாக கொண்டு நாம் ஜீவிக்க வேண்டும். இதுவே சுவிசேஷத்தில் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டுள்ள நம்பிக்கை. இயேசு தம்முடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தால் உலகை மீட்டு ஏற்ற வேளையில் ஒவ்வொரு சிருஷ்டிக்கும் அந்த ஆசீர்வாதத்தை தந்தருளுவார் என்பதே உலகிற்கு வைக்கப்பட்டுள்ள ஒரு நம்பிக்கை. அதற்குரிய தேவனை பற்றிய அறிவுக்கும் கீழ்ப்படிதலுக்கும் வருகிறவர்கள் மட்டுமே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள். கீழ்ப்படியாதவர்கள் இரண்டாம் மரணத்துக்கு செல்வார்கள். அடுத்தபடியாக இந்த நம்பிக்கையின் மையமான மேசியாவாகிய கிறிஸ்துவை தவறாமல் பின்பற்றுகிறவர்களுக்கு அவரால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட கீழ்ப்படிதலில் உள்ள விசுவாச கூட்டத்தாருக்கும் தங்கள் குருவாகிய கிறிஸ்துவோடு கூட வரப்போகும் மாபெரும் ராஜ்யத்தில் உடன் சுதந்திரராகவும் மனுக்குளம் முழுவதையும் ஆசிர்வதிக்கக்கூடிய பாக்கியத்தையும் தருகிறார். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருப்பது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். இதுவே அப்போஸ்தலர் சொல்லுகின்ற இயேசுவின் 1000 வருட அரசாட்சியின் சந்தோஷ செய்தி என்பதே. ஆமென்.